அண்மை செய்தி. கோவையில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வீட்டில் நடைபெறும் லஞ்ச ஒழிப்பு சோதனைக்கு இடையூறு செய்ததாக அதிமுக எம்எல்ஏக்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது பற்றிய அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பாக விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் எமது கோவை மாவட்ட செய்தியாளர் சுதேவன். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சுதேவன், லஞ்ச ஒழிப்பு சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எம்எல்ஏக்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர், அவர்கள் யார் யார், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக, அதாவது எல்இடி பல்புகளினுடைய கொள்முதலில் முறைகேடு நடைபெற்றது தொடர்பாக கடந்த அதிமுக ஆட்சியினர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி அவர்களுடைய எஸ்பி வேலுமணியினுடைய வீடு உள்பட அவரது தொழில் கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய சந்திரசேகர் அவருடைய வீடு உள்பட 8 இடங்களில் வந்து தற்பொழுது லஞ்ச ஒழிப்பு துறையினர் வந்து சோதனை நடத்தி வருகிறார். லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய சோதனை வந்து தற்பொழுது 3வது முறையாக அமைச்சரினுடைய வீடும் மற்றும் அவரது உறவினர்கள் நண்பர்கள் வீட்டில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இன்று அதிகாலை வந்து துவங்கிய லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய சோதனை தற்பொழுதும் நீடித்து வருகின்ற நிலையில அவரது கோவை சுகுணாபுரத்தில் இருக்கிற அவரது வீட்டின் முன்பு அதிமுகவினர்கள் பெருமளவில் கூடினர். அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து கூடி தமிழக அரசுக்கு எதிராகவும் காவல்துறையினருடைய நடவடிக்கைக்கு எதிராகவும் கடும் கண்டன கோஷங்கள் ஈடுபட்டு வந்தனர். இதனால் அங்கு வந்து போலீசார் வந்து குவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுகனார் கூட்டம் கண்டு கடங்காமல் செல்வதை கண்டு போலீசார் வந்து அந்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியுடைய வீட்டிற்கு முன்பு வந்து அந்த கட்சியினரை எல்லாம் வந்து கொஞ்சம் விலக சொல்லிவிட்டு சாலையின் நடுவே தடுப்புகளை அமைத்தனர். இப்போ கோவை மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து, அதாவது வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமல் கந்தசாமி, கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன், கோவை கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன், கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார், மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் கே செல்வராஜ், சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஜெயராம், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி உட்பட 7 அதிமுக எம்எல்ஏக்கள் அங்க திரண்டு தமிழக அரசுக்கும் மற்ற போலீசாருடைய நடவடிக்கைக்கும் எதிராக கண்டன கோஷங்கள் ஈடுபட்டனர். போலீசார் வந்து நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியும் கேட்காத தொடர்ந்து சாலை மறியல் உள்ளிட்ட நடவடிக்கையில வந்து அதிமுக ஈடுபட்டனர். இதனால் வந்து அந்த கோவை மாநகர காவல் துணை ஆணையர் சிலம்பரசன் தலைமையிலான போலீசார் அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து போலீசார் குவிக்கப்பட்டு அங்கிருந்த அதிமுக தொண்டர்கள் முதலில் வந்து கைது செய்யப்பட்டு வேனில் ஏற்றப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்து தொடர்ந்து கண்டன கோஷங்கள் எழுப்பிக் கொண்டிருந்த அதிமுக 7 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை கைது செய்து போலீசார் வந்து வேனில் அழைத்துச் சென்றனர். தற்பொழுது அந்த இடம் வந்து முழுமையாக போலீசார் கட்டுப்பாட்டு கொண்டு வரப்பட்டு அதிமுகவினர் அந்த பகுதிக்குள் நுழைவதற்கு போலீசார் வந்து தடை விதித்துள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுதேவன். கோவையில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வீட்டில் நடைபெறும் லஞ்ச ஒழிப்பு சோதனைக்கு இடையூறு செய்ததாக அதிமுக எம்எல்ஏக்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது பற்றிய அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். லஞ்ச ஒழிப்பு சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அம்மன் அர்ஜுனன், அமுல் கந்தசாமி, கே செல்வராஜ், அருண்குமார், தாமோதரன், ஜெயராம் ஆகிய அதிமுக எம்எல்ஏக்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முந்தைய எடப்பாடி ஆட்சியில் அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி எல்இடி விளக்கு திட்டத்தில் ரூபாய் 500 கோடிக்கு ஊழல் செய்த புகாரின் பேரில் சோதனை நடக்கிறது. சோதனைக்கு இடையூறாக இருந்த எம்எல்ஏக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் வலுக்கட்டாயமாக போலீஸ் வேனில் ஏற்றப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர்.